உச்சிஷ்ட மகா கணபதியின் பாதம் பணிந்து, எனது மானசீக குரு சார ஜோதிடத்தின் தந்தை ஜோதிட மார்த்தாண்டர் கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும், எனது குருநாதரும் நவீன கால சார ஜோதிட சிற்பியுமான பிரசன்ன ஜோதிடமணி கி. பாஸ்கரன் மதுரை அவர்களையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய பற்றிமன்றம் வந்து 6வது பாவத்துடைய தலைப்பை பற்றி நிறைய மாணவர்கள் பேசுனீங்க. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதாவது இவ்வளோ மாணவர்களை நம்ம உருவாக்கியிருக்குமே அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு. இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவரும் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடி தான் எங்கிட்ட படித்தவங்க. ரொம்ப சீனியர் பர்சன் அப்படின்னு சொல்லவே முடியாது. நிறைய சீனியர் பர்சனுக்கு வந்து அவங்களுக்கு இந்த பற்றிமன்றம் நடக்குது அவங்களுக்கு தெரியல. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து அதை ரொம்ப பிரபல்யப்படுத்தாமல் போயிட்டோம். அந்த வகையில் இந்த குறைந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே படித்து ரொம்ப அற்புதமாக இந்த 6வது பாவத்தை பற்றின பேசின ரெண்டு தரப்பு நபர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மிக அற்புதமாக பேசுனீங்க. அந்த 6வது பாவம் நன்மையா, 6வது பாவத்தில் உள்ள காரங்களில் அதிகம் உள்ளது நன்மை அப்படிங்கிற அணியில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேரும், அதே மாதிரி 6வது பாவத்தில் உள்ள காரங்களில் அதிகம் இருப்பது தீமையான காரகம்தான் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேரும் பேசுனீங்க. நிறைய பேர் பேசியிருந்தாலும் கூட எல்லார் பேரோடையும் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக பேசின, அதாவது 6வது பாவத்தில் உள்ள காரங்களில் நன்மை தான் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அற்புதமாக பேசின நம்முடைய அட்மின் கோவை சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள், திரு அருண் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், திரு ராஜேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கப்புறம் திரு பாலசந்தர் சார் அவர்கள், லட்சுமி நரசிம்மன் சார் அவர்கள், சரவண வடிவேலு திருச்சி அவர்கள், நாகராஜன் அவர்கள், லியோ காந்தி சேலம் சார் அவர்கள், பவானி பூபதி மேடம் அவர்கள். அவங்க மேடம் பற்றி சொல்லணும்னா இப்போதான் அவங்க முதல்ல பேசுகிற மாதிரி நான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக அவங்க புதுசாக ட்ரைனிங் எடுத்த நபர், இப்போ தான் படித்தாங்க, இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திரு பால தண்டாயுதம் தமிழ் யோகி தண்டாயுதம், திரு சீனிவாசன் திருச்சி, திரு நாவலர் அவர்கள், தாம்பரம் மூர்த்தி அவர்கள், ஹா வித்யா மேடம் அவர்கள், மலர்கொடி மேடம் அவர்கள், வடலூர் துரை அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6வது பாவத்தை பற்றி, 6வது பாவத்தில் உள்ள காரகங்கள் நன்மையான காரகங்கள் தான் அதிகமாக உள்ளன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுனீங்க. அதேமாதிரி 6வது பாவத்தில் இருக்கிற காரங்களில் நன்மையாக இருந்தாலும் கூட தீமையான காரங்கள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப அற்புதமாக பேசுகிற நபர்கள் வந்து நம்ம தொடக்கத்திலிருந்தே பேசுகிற நபர்னு சொன்னால் திரு நன்மணி ஐயா அவர்கள், திரு அட்மின் ஆறுமுகம் அவர்கள், அட்மின் அண்ணாமலை அவர்கள், திரு பெங்களூர் கண்ணன் அவர்கள், வெண்ணிலா மேடம் அவர்கள், மலேசியா கமலா மேடம் அவர்கள், ஸ்ரீவித்யா மேடம் அவர்கள், ராஜ்கிரண் அவர்கள், பாண்டிச்சேரி ரவிக்குமார் சார் அவர்கள், திருச்சி செந்தில் அவர்கள், கடலூர் பால் அவர்கள், பிரகாஷ் சார் அவர்கள், ஆனந்த் பெங்களூர், இந்த மாதிரி நிறைய பேர், ராஜ்கிரண் சார் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர், எல்லாருடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆவடி சந்திரன் சார் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து பேசுனீங்க. ரெண்டு தரப்பு வாதங்களும் வந்து ரொம்ப அற்புதம். இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக நான் உங்களுக்கு குருநாதராக இருந்தாலும் கூட நிறைய விஷயத்தை நான் இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக கற்றுக்கினேன். முதல்ல தமிழில் டைப் பண்ணுறது எப்படின்னு இப்போ தான் கற்றுக்கினேன். ரொம்ப நாள் கழித்து எந்த ஒரு விஷயமே நாம் முயற்சி பண்ணாமல் இருந்தால் அது கற்றுக்கவே முடியாது. தமிழில் டைப் பண்ணுற விஷயம் அவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ ஈஸிங்கிற விஷயம் இப்போ தான் எனக்கு தெரியுது. அந்த வகையில் வந்து நான் இந்த ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் தமிழில் டைப் பண்ணுற விஷயத்தை பற்றி. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தை இப்போ பாவகாரங்களை எந்த எப்படி எப்படிலாம் கையாளலாம் என்று ஒவ்வொருத்தருடைய அறிவும் ரொம்ப பிரமாதமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த 6வது பாவம் அப்படிங்கிறது நன்மையாக தீமையான்னு பார்க்கும்போது நம்ம ஒரு பொதுவான ஒரு ரூல் வச்சுக்கோம். ஒரு பாவத்துடைய நன்மை தீமை அப்படிங்கிறத அளவிடுறதுக்கு நம்ம வந்து ஒரு பொதுவான ரூல் வச்சுருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லக்னத்துக்கு சாதகமான பாவமா ஃபஸ்ட்டு, இரண்டாவது வீட்டுக்கு சாதகமான பாவமா,
லக்னத்துக்கு சாதகமான பாவம் அப்படின்னா அது ஒற்றைப்படை பாவமாக இருந்தால் தான் அது லக்னத்துக்கு சாதகமாக இருக்கும். வேறு எந்த இரட்டைப்படை பாவங்கள் இருக்கிற எல்லா பாவமே எந்த ஒரு பாவமும் லக்னத்திற்கு சாதகமான பாவம் இல்லை. அப்படின்னும் போது ஆறாவது பாவம் லக்னத்துக்கு சாதகமான பாவம் இல்லை. சரி, இது வந்து அகவாழ்க்கையை மதிப்பீடு செய்வதற்கு நம்ம சொல்லக்கூடியது. ரெண்டாவது புறவாழ்க்கையை மதிப்பீடு சொல்கிறதுக்கு பார்க்கும்போது இந்த ஆறாவது பாவம் இரண்டாவது வீட்டுக்கு ஒரு சாதகமான வீடு. அப்போ இந்த ஆறாவது பாவங்கிறது லக்னத்துக்கு நன்மை இல்லை, ஆனால் அதே நேரத்தில் ரெண்டாவது பாவத்துக்கு நன்மை. சரி, லக்னத்துக்கு இது தீமையா அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பாவத்திற்கு தீமை செய்யும் பாவம் அப்படிங்கிறது அந்த பாவத்திலிருந்து வரக்கூடிய 4, 8, 12 வீடுகள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த பாவத்திற்கு தீமையை தரக்கூடிய பாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஆறாவது பாவம் என்பது லக்னத்துக்கு 4வது பாவமாகவோ 8வது பாவமாகவோ 12வது பாவமாகவோ வரல. அப்போ இந்த 6வது பாவம் லக்னத்திற்கு தீமையான பாவம் இல்லை. அப்போது இது நன்மையான பாவமும் இல்லை தீமையான பாவமும் இல்லை அப்படின்ற நோக்கில் பார்க்கும்போது இந்த 6வது பாவம் லக்னத்திற்கு நடுநிலையான பாவம். சரி, அப்போது 6வது பாவத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு நடுநிலையான பாவம், 2வது வீட்டுக்கு சாதகமான பாவம். சரி, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை முறை லக்னம் மட்டுமே சார்ந்ததா அப்படின்னா ஒரே ஒரு லக்னம் மட்டுமே இந்த ஒரே ஒரு மனுஷன் மட்டும் இந்த உலகத்தில் இருந்தால் அந்த உலகத்தை வந்து நம்ம உலகம் வந்து இயங்கவே இயங்காது. ஒரு உயிர் தன்னை மாதிரி இன்னொரு உயிரை உருவாக்கணும். அப்போது எப்போதுமே லக்னத்தோடு எப்பவுமே நம்ம ஒரு அகம் சார்ந்த விஷயத்தை நம்ம பேசும்போதே லக்னத்தை பேசும்போது 7வது பாவம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அந்த வகையில் இந்த 6வது பாவம் என்ன பண்ணுதுன்னா 7வது வீட்டுக்கு இது 12வது பாவமாக வருகிறது. அப்படி பார்க்கும்போது நாம் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த 6வது பாவம் 7வது பாவத்துக்கு தீமை செய்யக்கூடிய பாவமாக வருகிறது. அதாவது ஜோடி அப்படிங்கிற விஷயத்தை, அதாவது திருமணம், நம்ம 7வது பாவத்தில் நம்ம திருமணம்னு சொல்லுவோம், கணவன் மனைவி எதிர்பாலினம், இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த 6வது பாவம் தீமையான பாவமாக வருகிறது. அப்படி பார்க்கும்போது இந்த 1, 7ங்கிறது அகம் சார்ந்ததுன்னு எடுத்துக்கலாம். இந்த 2வது பாவத்தை புறம் சார்ந்து நடக்கும்போது இந்த 6வது பாவம் என்பது அகம் சார்ந்த விஷயத்துக்கு ஓரளவுக்கு நடுநிலை அப்படிங்கிறத விட கொஞ்சம் அதிகமான தீமையை தருது. அதாவது நடுநிலைன்னா 50 மார்க்குன்னு போடலாம். அப்போ இந்த 6வது பாவத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு 35 மார்க் போடலாங்கிற மாதிரி தான் என்னுடைய ஒரு கருத்து மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. ஏன்னா அது 7வது பாவத்தை கெடுக்கிறதால. அப்போது இது அகம் சார்ந்த விஷயத்துக்கு 35 மார்க்கும் புறம் சார்ந்த விஷயத்துக்கு இது சாதகமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக எப்போது எடுத்துக்கும். முதல்ல இந்த 6வது பாவத்தை பழைய ஜோதிட முறையில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமே. பழைய ஜோதிட முறையை பொறுத்த வரைக்கும் தீமையான பாவங்கள் என்பது 6, 8, 12 அப்படின்னு சொல்லுவாங்க. 6வது பாவத்தை வந்து உங்களுக்கு தீமையான பாவத்தில் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மறைவு ஸ்தானம் அப்படின்னா ஏன் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து இந்த இடத்துல ஒரு கிரகம் போயிருந்தால் அது தீமையை தரும், அதுக்கு நன்மையை தராது அப்படிங்கிற மீனிங்கில் மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மறைவு அப்படின்னாவே நமக்கு நேருக்கு நேராக ஒரு பொருள் இருக்கிறது நமக்கு கண் பார்வைக்கு தெரியும், பின்னாடி இருக்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இந்த 6வது பாவம் என்பது ஏன் மறைவு ஸ்தானம் சொல்கிறாங்கன்னா 7வது பாவம் என்பது நமக்கு நேருக்கு நேராக இருக்கிறது. நாம் என்ன டைரக்ஷனில் நிற்கிறோமோ அதற்கு 180 டிகிரியில் இருக்கிற விஷயம் என்பது 7வது பாவம். அப்போ 6வது பாவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி 180 டிகிரியில் இருக்கிறது. அப்போ நமக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை கரெக்டாக எக்ஸாக்டாக பின்னாடியில் இருக்கிற விஷயத்த நமக்கு தெரியாது. அப்போ அதனால்தான் இது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டாந்துருப்பாங்க. அதாவது 7வது வீட்டுக்கு 12வது வீடு அப்படிங்கிற மீனிங்கில் இந்த 6வது பாவத்தை முன்னோர்கள் கொண்டாந்தாங்க. இந்த 6வது பாவம் தான் தீமையோட முதல் தொடக்கம். அதனால தான் கடன், நோய், வழக்கு அல்லது பகை இது வந்து வளரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடனும் வளரக்கூடாது, நோயும் வளரக்கூடாது, பகையும் வளரக்கூடாது. பகை வளரக்கூடாதுன்னா பகைவர்கள் வளர 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 ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பெரிய பேரரசராக இருந்தாலும் கூட அவருக்கு வந்து பகைவர்கள் ஒன்றா சேர்ந்து அவரை காலி பண்ணிடுவாங்க. அதனால் பகை, கடன் இதெல்லாம் வளரக்கூடாது, நோய் இதெல்லாம் வளரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் வந்து இந்த 6வது பாவத்தை குறிப்பாக 6வது பாவத்தில் நன்மை தீமை அப்படின்னு சொல்லாமல் 6வது பாவம் தீமையான பாவமே அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி தான் நிறைய பழங்கால நூல்களில் சொல்லியிருக்காங்க. சில நூல்களில் பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானங்கள் அப்படின்றது 3, 6, 10, 11 அப்படிங்கிற பாவத்தை சொல்லி 6வது பாவத்தை உயர்த்தியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரும்பாலான நூல்களில் 6வது பாவம் என்பது
தீமையான பாவம் தான், ஆறுக்குடைய கிரகம் தீமையை தான் தரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நூல்களில் சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த ஆறாவது பாவத்துடைய இந்த காரகத்தை பார்க்கும்போது இது எந்த திரிகோணத்தில் வருது? நம்ம வந்து பொதுவாக நாலு திரிகோணமாக நம்ம மனித வாழ்க்கையை நாலு திரிகோணமாக பிரிச்சிருக்கோம். முதல் திரிகோணம் 1, 5, 9, ரெண்டாவது திரிகோணம் 2, 6, 10, மூணாவது திரிகோணம் 3, 7, 11, நாலாவது திரிகோணம் 4, 8, 12. இந்த நாலு திரிகோணத்தில் நாம் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல் திரிகோணத்தை வந்து நம்ம வந்து பிராமணர்னு சொல்கிறோம், ரெண்டாவது திரிகோணத்தை வந்து சத்திரியன்னு சொல்லிடுறோம், அதாவது 2, 6, 10, 3, 7, 11ங்கிறத வைசியர், 4, 8, 12 சூத்திரர்னு சொல்கிறோம். இது இந்த நாலு திரிகோணத்தில் இந்த சத்திரியர் என்ற திரிகோணம் தான் உங்களுக்கு தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய திரிகோணமாக இருக்கும். அதாவது இந்த நான்கு வர்ணாசிரம ரீதியாக இருக்கக்கூடிய மனிதர்களை இந்த சத்திரியர்கள் என்பவர்கள் தான் ஆளக்கூடிய நபர்களாக வருவாங்க. அதாவது இந்த ஆறாவது பாவம் என்பது தலைமை பீடம் சொல்லக்கூடிய சத்திரியர்கள் என்று சொல்லக்கூடிய 2, 6, 10 அப்படிங்கிற திரிகோணத்தில் வந்துச்சு. இந்த திரிகோணத்துக்கு இன்னொரு பேருன்னு பேர், இன்னொரு பேர் என்ன, அதாவது தர்மம், கர்மம், காமம், மோட்சம் அப்படின்னு சொல்லும்போது இது அர்த்த திரிகோணம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பொருள் திரிகோணம், பொருள் அப்படின்னா மீனிங்கு அப்படின்னு சொல்லலாம், மணி அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது வீடு இருக்கக்கூடிய திரிகோணம் தான் இந்த திரிகோணத்தில் தான் இந்த ஆறாவது பாவம் இருக்குது. அப்போ இந்த ஆறாவது பாவம் என்பது ரெண்டாவது பாவத்தோட அடுத்த திரிகோணம், பத்தாவது பாவத்தில் இருக்கிற முந்தின திரிகோணம். பத்தாவது பாவங்கிறது இருக்கிற 12 பாவத்திலே தலைமை பீடம், பதவி, அந்தஸ்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்லக்கூடியது பத்தாவது வீடு. அதுக்கு முன்னாடி இருக்கிற திரிகோணம் தான் இந்த ஆறாவது வீடு. அப்போ இந்த ஆறாவது பாவம்னு பார்க்கும்போது புறம் சார்ந்த வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பாவமாக போயிடுச்சு. அந்த வகையில் பொதுவாக பழைய நூட்களில், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆறாவது பாவத்தை வந்து பழைய நூட்களில் வந்து தீமைன்னு சொன்னது காரணம் என்ன, என்னவா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஜோதிட நூட்களை எழுதினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முனிவர்களும் ஞானிகளும் இவங்க தான் வந்து இந்த எழுதினவங்க, இந்த ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் எழுதினவங்க. முனிவர்கள் ஞானிகள் என்பவர்கள் எல்லாருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் வந்து 5, 9 பாவத்தோட காரகத்தில் வந்துடுவாங்க. பொதுவாக 5, 9 பாவத்தில் காரகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டான ஒரு கார்னர் இருக்கும். அவங்க மனசு எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மன்னிக்கக்கூடிய சுபாவமும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையான சுபாவமும் இருக்கிறதால இந்த ஆறாவது பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த காரகங்களை உற்று நோக்கும்போது அவங்களுடைய பார்வைக்கு இது வந்து ரொம்ப கொடுமையான பாவம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், சாரதோதரத்தின் தந்தை கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த ஆறாவது பாவத்தை நன்மையான பாவம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அவருடைய புத்தகத்தில் நிறைய எழுத ஆரம்பித்தார். ஆறாவது பாவத்தை தீமையே இல்லை, அது முழுக்க முழுக்க நன்மை தான், அது தீமை அப்படின்னு இருந்தாலும் கூட தீமையை வந்து நம்ம பெரிய அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஒரு நெக்லிஜிபிள் தான், அது நன்மை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற வகையில் அவர் தன்னுடைய நூல்களில் கொண்டாந்தார். அதுக்கப்புறம் என்னுடைய ஆய்வுகள்லையும் நிறைய வச்சு பார்க்கும்போது இந்த ஆறாவது பாவம் ஓரளவுக்கு நன்மை பாவமாக தான் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஓரளவுக்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் தீமையான காரகங்களும் நிறைய இருக்குது. ஆனால் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தக எழுத்தாளர்கள் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் நான் குறை சொல்கிறேன்னு எடுத்துக்க வேண்டாம். ஆனால் அவர் கொஞ்சம் மேல்தட்டு மக்களுக்காக எழுதின ஒரு ஆசிரியர், நம்முடைய சாரதோதரத்தின் தந்தையாக இருந்தாலும் கூட அவருடைய சிந்தனைகள் எல்லாம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயர் லெவலாக இல்லை. அவர் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட தமிழில் எந்த புத்தகமும் எழுதலை, ஆங்கிலத்தில் தான் நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. அப்போது அவருடைய அந்த சிந்தனைகள் எல்லாம் வந்து இந்த மேல்தட்டு மக்களை நோக்கியே இருந்திருக்கலாம். ரெண்டாவது அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆறாவது பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆதிக்கம் இந்த மாதிரியான சில கெட்ட விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அது மற்றவரை அடக்குதல் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவருக்கு வந்து அது அனைவரும் சமம் நினைக்காம எல்லாரும் ஏற்றத்தாழ்வுகள் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நோய் வழக்கு இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு ஒரு கன்சிடர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது அவர் புறம் சார்ந்த விஷயத்தை மட்டுமே கணக்கில் எடுத்ததால் அவர் அதை என்ன பண்ணியிருக்காரு, ஆறாவது பாவத்தை நன்மை அப்படின்னு எடுத்துட்டார். ஆனால் மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஆறாவது பாவத்துடைய காரகத்தில் நன்மை இருக்கிற அளவுக்கு தீமையான விஷயங்களும் நிறைய இருக்க தான் செய்யுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சத்திரிய தர்மம்னு ஒன்று இருக்குது. நம்ம நிறைய விஷயத்துக்கு தர்மம், தொழில் தர்மம், சத்திரிய தர்மம் அப்படின்னு சொல்லும்போது சத்திரிய தர்மத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராவது பாவத்துக்கான ஒரு உதாரணம் இது ஆக்சுவலாக. அதாவது ஒரு நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஊர் அழிஞ்சால் பரவாயில்லை, ஒரு ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு குடும்பம் அழிஞ்சால் பரவாயில்லை, ஒரு குடும்பம்
நல்லா இருக்கணுங்கிறதுல ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு 7 பேர் 8 பேர் இருக்காங்க, அதில் யாருன்னா ஒருத்தர் இறந்தா பரவாயில்ல. இதுதான் வந்து மனு தர்மம் அப்படிங்கிறது, அதாவது சத்திரிய தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இதுதான் இந்த 6வது பாவத்துக்கு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த 6வது பாவம் என்பது முதல்ல 7வது பாவத்துக்கு இது 12வது வீடு. 7வது பாவத்துடைய காரகத்தை நம்ம பார்த்தீங்கன்னாவே தெரியும், 7வது பாவம்னாவே அனைவரும் சமம், எல்லாருக்கும் ஒரே நீதி அப்படிங்கிறது தான் 7வது பாவம். இந்த 6வது பாவம் அப்படிங்கிறது இல்லை. இந்த 6வது பாவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7வது பாவத்துக்கு 12வது பாவமாக இருக்கிறதால ஒரு சமூக சிந்தனை அப்படிங்கிறது இந்த 7வது பாவத்தில் இந்த 6வது பாவத்தில் இருக்காது. இந்த சமூக சிந்தனையை அது வந்து கெடுக்கக்கூடிய பாவம், அதாவது பொதுவான எண்ண ஓட்டத்திலிருந்து விலகி நிற்கக்கூடிய பாவம் தான் இந்த 6வது பாவமாக இருக்கும். அந்த வகையில் இது ஒரு தீமையான பாவம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த 6வது பாவங்கிறது ஒரு விஷயத்தை எடுத்த உடனேயே அது செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு பாவம். ஒரு வேலையை செய்யும்போது முன்பின் யோசிக்காமல் சில விஷயத்தை பண்ணுறாங்க இல்லையா, ஆனால் யோசனை இருக்கும். அதாவது இந்த 6வது பாவங்கிறது இந்த முன் யோசனை அப்படின்னு சொல்கிறது எந்த பாவம் அப்படின்னா 9வது பாவம். இந்த 9வது பாவம் தான் நம்ம முன் யோசனை. ஏன்னா லக்னத்தோட முன் திரிகோணம் அப்படின்னு சொல்கிறதால முன் யோசனை அப்படிங்கிறது நம்ம 9வது பாவம் சொல்கிறோம். ஏன் முன் யோசனை அப்படிங்கிறது 9வது பாவம் சொல்கிறேன்னா, 9வது பாவம் இயற்கை, தெய்வம், தெய்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ தெய்வம் தெய்வீகம் அப்படின்னு சொல்லும்போது, தெய்வம் அப்படிங்கிற இந்த இயற்கை அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே இருக்குது. பல 100 ஆண்டுகளுக்கு சில பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பூமி வந்துச்சு, பல 1000000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சூரியன் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இயற்கை என்பது எல்லாம் 9வது வீடு. இது வந்து இந்த இயற்கைக்கு வந்து என்னென்ன எப்படி எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தை முன்கூட்டியே நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிற இந்த முன் அறிவுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த அறிவு தான் 9வது வீடுன்னு சொல்கிறோம். இந்த 6வது பாவங்கிறது 9வது பாவத்தை கெடுக்கலை. 9வது பாவத்துக்கு எத்தனையாவது பாவம்னு பார்த்தீங்கன்னா 10வது பாவம். 9வது பாவத்திலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணும்போது இந்த 6வது பாவம் என்பது 10வது பாவமாக வரும். அப்போ 10வது பாவமாக வரும்போது ஒரு பாவத்திற்கு 10வது பாவம் என்பது 70% வரை அந்த பாவத்தை இயக்கி பிறகு அது துண்டித்து விடும். அப்படின்னும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6வது பாவம் என்பது 70% முன்னறிவை வைத்து கொண்டிருக்கிற பாவம்தான். அப்போ இது வந்து திடீரென தடாரடியான ஒரு வேலையை செய்யக்கூடிய பாவம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் 70% நன்மைன்னு சொல்லிட்டு பிறகு 30% தீமைன்னு ஆகிடுது இல்லையா. அதாவது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு இடத்துல கலவரம் நடக்குது. இந்த கலவரம் நடக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுவார்னா, ஒரு பெரிய ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், உடனே ஷூட்டிங் ஆர்டரை சொல்லுவார். அங்கே யார் யாரெல்லாம் கலவரம் பண்ண எல்லாரையும் ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, முட்டிக்கு கீழே எல்லாரையும் ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை போட்டுருவார். ஷூட் பண்ணும்போது என்னென்னா, எல்லாரும் முட்டிக்கு கீழே தான் குறி வைப்பாங்க. ஆனால் என்ன ஆகிடும்போது, எல்லாரும் ஓடும்போது யாருனா ஒருத்தர் கீழே விழுந்துட்டு அவங்க மார்பிலேயே குண்டு போட்டு இறந்துருவாங்க. இதுதான் வந்து இந்த சமயோஜித இந்த முன் யோசனை அப்படிங்கிறது யோசிக்காமல் விட்டது. எல்லாரும் ஓடும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 அடிக்கு மேலே தான் வந்து குண்டு பாயும், யாருக்கு அடிபடாது அப்படின்னு நினச்சிட்டு இவங்க பண்ணுவாங்க. குண்டு அடிப்பட்டவனே கீழே விழுந்துருவான், கீழே விழுந்து பட்டவனே அவன் மேலேயே மீண்டும் குண்டு படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதே மாதிரி இந்த கலவரம் வந்து இந்த துப்பாக்கி சூடு நடக்கும்போது எல்லாரும் ஓடிடுவாங்க, ஓரளவுக்கு கலவரத்தை அடைக்கலாம், ஆனால் 10-15 பேர் இறந்துருவாங்க. அப்படின்னும் போது இந்த 6வது பாவம் என்பது ஒரு வகையில் வந்து ஒரு சமூகத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நீதித்துறையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் 1 நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதுதான் வந்து நீதி. அதாவது நீதி என்பது 9வது பாவம். 9வது பாவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ குற்றவாளிகளோனா தப்பிச்சிடலாம், ஆனால் குற்றவாளி தப்பித்து போவதால் ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை, ஆனால் ஒரு நிரபராதி தண்டனை அனுபவிக்கும் போது அது நீதித்துறைக்கு பெரிய அவமானம் அப்படிங்கிறதால 1 நிரபராதி கூட பாதிக்கப்படக்கூடாது என்பது இந்த 9வது பாவத்துடைய காரகம், அதான் நீதித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய காரகம். ஆனால் இந்த 6வது பாவம் பாருங்கள், 9வது பாவத்திலிருந்து வரும்போது அது 10வது பாவமாக வருவதால் அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது இந்த எல்லாருக்கும் நன்மை அப்படிங்கிறதுலாம் யோசிக்காமல் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மெஜாரிட்டியாக இருந்தால் பரவாயில்ல, சில பேரை நம்ம கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூகத்துக்கு ஒரு சின்ன ஒரு அநீதியை ஒரு தர மாதிரி வந்துடுது. இங்கிருந்து தான் நம்ம 6வது பாவத்துக்கு தீமைகளை வந்து நம்ம
நம்ம இந்த பட்டிமன்றத்தில் ரொம்ப ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப அற்புதமாக திரு நன்மணி ஐயா அவர்கள் ரொம்ப பிரமாதமாக வந்து அவர் நைட்டு மிட் நைட்லேருந்தே அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப அற்புதமாக ஆறாவது பாவத்தில் என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஆறாவது பாவத்துடைய தீமைகளை சொல்லக்கூடிய நபர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நன்மணி ஐயா அவர்கள் போன வாட்டி கலந்து கொண்ட ஒரு கருத்தரங்கத்தோட ஒரு பட்டிமன்றத்தில் நாலாவது பாவத்தின பாவம் பற்றின பட்டிமன்றத்தில் கூட நாலாவது பாவத்தை தீமை தரக்கூடிய பாவம் அப்படிங்கிற அணியிலும் தான் பேச ஆரம்பித்தார். அவர் நிறைய அந்த இயற்கை சம்பந்தமான விஷயம், ஏன்னா அவர் ஆன்மீகம் சம்பந்தமான, பொதுவாக ஆன்மீகம் சம்பந்தமான நபர்களுக்கு இந்த ஆறாவது பாவமே ஒத்து வராது. இந்த ஆறாவது பாவத்தை அவங்க கடுமையாக அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆன்மீக சம்பந்தமான நபர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே அந்த நீதித்துறையில் இருக்கிற ஒரு இதுதான், அதாவது ஒரு 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 பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பது தான் ஆன்மீகவாதிகளும் வாதிகளுடைய கருத்தும் கடவுளுடைய கருத்தும் கூட தான். ஆனால் இந்த ஆறாவது பாவங்கிறது பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஒரு பாதிப்பு நிச்சயம் வரதான் செய்யும். இந்த ஆளுமை உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற மாதிரிங்களேன், நேற்று ஜல்லிக்கட்டு நடந்தது. அந்த ஜல்லிக்கட்டில் ஒரு காளையை வந்து நிறைய பேர் அடக்குறாங்க, ரெண்டு பேர் வந்து போராடி ரெண்டு பேர் சேர்ந்து போயிட்டு அடக்குறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பரிசு கொடுக்குற நபர் ரெண்டு பேர் சேர்ந்து அடக்குந்தால அந்த ரெண்டு பேருக்கும் பரிசு இல்லை, காளைக்கு தான் அந்த பரிசு அப்படின்ட்டார். அதாவது அவர் சொல்கிற நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காளையை யார் அடக்குறாங்களோ ஒருத்தர் அடக்குனா தான் அவங்களுக்கு பரிசு, ரெண்டு பேர் சேர்ந்து அடக்குனா பரிசு இல்லை. அப்படின்னும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆறாவது பாவம் என்பது வெற்றி என்பது ஒருவருக்கு தான், இன்னொருத்தருக்கு இல்லை. அதாவது 100 பேர் கலந்து கொள்ளக்கூடிய போட்டியில் முதலில் வருபவருக்கு தான் பரிசு தருவேன் அப்படிங்கிறது அந்த ஆறாவது பாவம். அப்போ முதலில் வருபவருக்கும் ரெண்டாவது வருபவருக்கும் இடையில வந்து ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் தான் இடைவெளியில் இருக்கு. அவர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடியாந்துருக்காங்க அப்படின்னாலும் கூட முதலில் வருபவருக்கு தான் வெற்றி, ஒருவருக்கு மட்டும்தான் பரிசு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மீட்டிங்கில் 99 பேர் தோக்கடிச்சுட்டு ஒருத்தன் போகிறான் பார்த்தீங்களா, இதுதான் ஆறாவது பாவம். இந்த ஆறாவது பாவத்தை நம்ம வெற்றின்னு சொன்னாலும் கூட பொதுவாக ஆன்மீகவாதிகள் நடுநிலைவாதிகள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொதுமக்களுக்கு தான் எப்பவுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒருத்தன் ஜெயிக்கிறான், 99 பேர் தோத்து போயிடறான் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மென்மையான மனசு இல்லையா, ஆன்மீகவாதிகளுடைய மனசு வந்து கொஞ்சம் மென்மையாக இருக்குன்றதால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தோற்றவர்களுக்கு ஆதரவாக தான் அவங்க குரல் கொடுப்பாங்க. அந்த வகையில் தான் பழங்கால நூல்களில் இந்த ஆறாவது பாவத்தை தீமை என்று தான் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அதை சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து அது நன்மையான பாவம் சொல்லியிருக்கார். சரி, ஆறாவது பாவத்தில் இருக்கிற காரங்கள் எல்லாம் நன்மையாக இருக்கா, இருக்குது, நிறைய பாவங்கள் இருக்குது, நிறைய காரங்கள் இருக்குது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஆறாவது பாவத்தில் கடன், வழக்கு, உழைப்பு, மருந்து இந்த மாதிரி நிறைய காரங்கள் இருக்கு இல்லையா, இந்த காரங்கள் வந்து அளவுக்கு மிஞ்சக்கூடாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ நம்ம தலைவலிக்கு ஒரு மருந்து சாப்பிட்றோம், ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்றோம், தலைவலி அடங்கலை, 2 மாத்திரை சாப்பிட்றோம், அப்பவும் அடங்கலை. அப்போ 10 மாத்திரை சாப்பிட்டு அடங்கிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மாத்திரை சாப்பிடும்போது உயிருக்க கூட ஆபத்து வரலாம். அப்போ மருந்து என்பது ஒரு அளவோடு பயன்படுத்தினா தான் நோய் வந்து கட்டுக்குள் வரும். அளவுக்கு மீறி அதை பயன்படுத்தும் போது அது மருந்து என்ன நோக்கத்துக்காக பயன்பட்டதோ அந்த நோக்கத்தை முழுவதுமாக முறியடிக்கக்கூடிய ஒரு அமைப்பே வந்துடும். உதாரணத்துக்கு தூக்க மாத்திரைன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு தூக்க மாத்திரை சாப்பிடும், 1 சாப்பிட்டா தூக்கம் வரும், 2 சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும், 10 சாப்பிட்டா என்னன்னா நிரந்தரமாக தூக்கிட வேண்டியது தான். அப்போது இந்த மருந்து என்பது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷமுங்கிறது பொதுவான விஷயம். அது அமிர்தம் என்பது இங்கே ஆறாவது பாவம் சொல்ல முடியாது, அது வந்து பார்த்திங்கன்னா 5வது பாவம் எடுத்துக்கலாம் அல்லது 9வது பாவம் எடுத்துக்கலாம், ஏன்னா இறைவனுடைய உணவு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஆறாவது பாவம் அளவுக்கு மிஞ்சினால் அப்படிங்கிறதுலாம் இல்லை, அளவுக்கு கொஞ்சம் மிஞ்சினாலும் கூட, அதாவது அமிர்தமே விஷமாகும் போது ஆறாவது பாவத்துடைய இந்த மருந்து என்பது கொஞ்சம் அதிகமானாலும் கூட அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாரி வெற்றியின் இலக்கை ஒரு போர்க்களத்தில் ஒரு வெற்றி பெறக்கூடிய நபர் அவர் வந்து கொஞ்சம் லேசாக அவருடைய எண்ணங்களோ மற்ற விஷயங்களோ லேசாக தடுமாறினாலும் கூட தோல்வி நிச்சயமாயிடும். மகாபாரதத்தில் கர்ணனுக்கு அதே மாதிரி தான், நல்ல மிகப்பெரிய வீரர், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இந்த தேர் வந்து கொஞ்சம் பள்ளத்தில் இறங்கின உடனே அவருடைய எண்ண ஓட்டங்கள்லாம் மாறும்போது அவரால் வெற்றியை பறிக்கவே முடியல. அதாவது இந்த வெற்றி என்பது கொஞ்சம் மனம் சார்ந்ததும் இருக்கும், கொஞ்சம் மனசில் ஒரு சின்ன தோல்வி வந்தாவே அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து போயிடக்கூடியது. அப்போ இந்த கவனமாக இந்த ஆறாவது பாவம் என்பது ஒரு கவனமாக கையாளக்கூடிய ஒரு பாவம். உதாரணத்துக்கு ஒரு கத்தி மாதிரி சொல்லலாம், ஒரு கத்தியை வந்து நம்ம காய்கறியினருக்கும் பயன்படுத்தலாம், அதே கத்தியை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் செய்யவும் வேற ஒருத்தர் பயன்படுத்துவாங்க,
அதே கத்தி திருடன் கையில் இருந்தால் ஒரு கொலையும் நடக்கும். அப்போ அந்த கத்திங்கிறது ஒரு பொருளாக இருக்கும்போது சிலர் ஆயுதமாகவும் சிலர் அதை வந்து பார்த்திங்கன்னா கொலைக்காகவும் பயன்படுத்தும் போது எப்படி ரொம்ப ஆபத்தாக இருக்கிறதோ அந்த வகையில் ஆபத்தான பாவத்தில் இந்த ஆறாவது பாவமும் ஒரு முக்கியமான பாவமாக நம்ம சொல்கிறோம். குறிப்பாக இந்த ஆறாவது பாவங்கிறது எந்தெந்த பாவத்துக்கு கெடுதல் செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது மூணாவது பாவத்துக்கும் ஏழாவது பாவத்துக்கும் பதினோராவது பாவத்துக்கும் இந்த ஆறாவது பாவம் தீமை செய்யக்கூடிய பாவமாக அமைகிறது சார். அதாவது மூணாவது பாவத்துக்கும் தீமை அப்படின்னா மூணாவது பாவத்திலிருந்து பார்க்கும்போது இந்த ஆறாவது பாவம் நான்காவது பாவமாக வருகிறது. அப்போ மூன்றாவது பாவத்தை இந்த ஆறாவது பாவம் என்பது 70% அதை கெடுக்கக்கூடிய நிலையில் வந்துடுது ஆக்சுவலாக. அதாவது ஒரு மூணாவது பாவங்கிறது கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயத்த ஒரு கெடுக்கக்கூடிய பாவமாக தான் இந்த ஆறாவது பாவம் அமைகிறது. அந்த தகவல் தொடர்புகளை குறை 70% வரை குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். மூணாவது பாவம் தகவல் தொடர்பு, பயணங்கள், இடமாற்றங்கள், இதெல்லாம் மூணாவது பாவத்துடைய காரங்கள். அதே மாதிரி ஏழாவது பாவத்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஏழாவது பாவத்துக்கு அது 12வது பாவமாக மாறிவிடுகிறது. ஏழாவது பாவத்துக்கு 12வது பாவமாக மாறுறதால அது பொதுஜன தொடர்புகளிலிருந்து விலகி நிற்கக்கூடிய ஒரு பாவமாக போயிடுது. சரி, அதுக்கப்புறம் 11வது வீட்டுக்கு இது 8வது வீடாக வருது. 11வது வீடுங்கிறது முழு திருப்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த 11வது பாவத்துடைய காரகம். அப்போது இந்த 6வது பாவம் என்பது என்ன அப்படின்னா முழு திருப்தியை தராத பாவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 11வது பாவத்துக்கு இது 8வது பாவம் ஆகிட்டதால இது முழு திருப்தியை தராதுன்னு சொல்கிறத விட முழு திருப்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய பாவம், இன்னும் எனக்கு பத்தலை, இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிருப்தியை தரக்கூடிய பாவமாக தான் வருது. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள், 11வது பாவம் வந்து நண்பர்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், இதெல்லாம் இந்த 6வது பாவங்கிறது வெளிக்காட்ட தெரியாத ஒரு பாவமாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த 6வது பாவங்கிறது 3, 7, 11 அப்படிங்கிற பாவத்தை இதை கெடுக்கக்கூடிய பாவமாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு திரிகோணம் 1, 5, 9 அப்படிங்கிற திரிகோணத்தை இந்த 6வது பாவம் கெடுக்காது. சரி, அது எப்படி, அதனால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1வது பாவத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 6வது பாவம் என்பது குணப்படுத்தக்கூடிய நோய்கள். அதாவது 1வது பாவத்துக்கு இது நடுநிலையாக இருக்கிறதால நோய்கள் என்ன வந்தால் அது குணப்படுத்துகிற மாதிரி இருக்கும். மருந்துகளால் குணப்படுத்தக்கூடிய நோய்கள் அல்லது ஆரம்பகால நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 5வது வீட்டுக்கு இந்த 6வது பாவம் 2வது பாவமாக வந்திருக்கால பொழுதுபோக்கு, என்டர்டைன்மெண்ட், மகிழ்ச்சி, கேளிக்கை, சந்தோஷம், இந்த மாதிரி விஷயத்தில் அனுபவிக்கக்கூடியது தான் இந்த 6வது பாவம். ஏன்னா இந்த 5வது பாவத்தை இது கெடுக்கல. அதனால தான் உங்களுக்கு சாதனையாளர்கள் எல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் இருப்பாங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை முழுசாக அனுபவிக்க மாட்டாங்க, அதை ஒரு அளவுகோலோடு அனுபவிப்பாங்க. 9வது பாவம் தர்மம், நீதி, நேர்மை, இந்த பாவத்தை வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த 6வது பாவம் கெடுக்கல. ஏன்னா இந்த பாவத்துக்கு இது 10வது பாவமாக வருவதால் இந்த தர்மம் நீதி சம்பந்தமான விஷயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கும் அவ்வளோதான். அதாவது பொதுவாக பார்க்கும்போது தர்மம் அப்படிங்கிறது 5, 9 அப்படிங்கிற பாவம் தான் தர்மம் நம்ம சொல்லக்கூடியது. இந்த 5, 9 பாவத்தை தர்மம் சொல்றதால தர்மத்துக்கு கட்டுப்பட்ட பாவம்னு சொல்லலாம். இந்த 6வது பாவம் என்பது தர்மத்தை மீறின பாவம். அதாவது 6வது பாவம்னா ரொம்ப மோசமான பாவம், ரொம்ப தீமையான பாவம், அதாவது சமூகத்துக்கு விரோதமான பாவம், சமூகத்தை அழிக்கிற பாவம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா அது சமூகம் அப்படிங்கிற விஷயத்தை, அதாவது 9வது பாவம் நம்ம தர்மம் எடுக்கும்போது தர்மத்துக்கு எதிரான பாவம் இல்லை. தர்மத்துக்கு எதிரான பாவங்கிறது 8வது பாவம் தான். தர்மம் எதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ, இதெல்லாம் அதாவது இயற்கைன்னு சொல்கிறோமோ, இதெல்லாம் நீதின்னு சொல்கிறோமோ, அந்த நீதியை கெடுக்கக்கூடிய பாவங்கிறது 8வது பாவம் தானே ஒழிய இங்கே வந்து 6வது பாவம் நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் வாதிட்டாங்க, நானும் சரி பரவாயில்ல விட்டுட்டேன். இந்த 6வது பாவங்கிறது ரொம்ப தர்மத்துக்கு எதிரான பாவம், அதர்மமான பாவம், ரொம்ப சமுதாயத்தை சீரழிக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 6வது பாவம் மட்டும் வந்தால் வராது, 6 கூட 8 சேரும் போது தான் அது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். அப்போ வெறும் 6வது பாவம் என்பது நமக்கு தர்மத்தை அது கெடுக்கலங்கிறதால அது ஒரு வகையில் கூட்டி பார்க்கும்போது தர்மத்துக்கு உட்பட்டு எது எதெல்லாம் தர்மம் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கிறதால இது ஒரு வகையில் ரொம்ப அநீதியான பாவம் அப்படிங்கிற நோக்கில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடிய பாவம், உதாரணத்துக்கு சத்திரியர்கள் என்பவர்களே தர்மத்துக்கு உட்பட்டவர்கள் தான் சத்திரியர்கள். அதாவது தர்மத்தை முழுசாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் இல்லை, ஆனால் தர்மத்தை ஓரளவுக்கு, அதாவது தர்மத்தை 70% வரை நிலைநாட்டக்கூடியவர்கள் சத்திரியர்கள்னு சொல்லிடலாம். 70% வரைக்கும் தர்மத்தை
ஒரு வச்சுக்குவாங்க அவங்க 30% வந்துட்டு ஓரளவுக்கு தர்மத்தை மீறுவாங்க. ஏன்னா தர்மத்தை சில நேரத்தில் மீறினாதான் சில விஷயத்தை வந்து நம்ம பண்ண முடியும். வேறு வழி இல்லை. நம்ம புறம் சார்ந்த விஷயம்னு பார்க்கும்போது முழுக்க முழுக்க நீதி நேர்மைன்னு பார்த்தா முடியாது. அந்த வகையில் இந்த ஆறாவத பாவம் என்பது முழுக்க முழுக்க தர்மத்துக்கு எதிரான பாவம் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. மீண்டும் மீண்டும் கன்னியூ பண்ணுறேன் சார். வணக்கம் சார், கன்னியூ பண்ணுறேன் சார், மீண்டும் கன்னியூ பண்ணுறேன். அப்போது இந்த ஆறாவது பாவம் என்பது அதாவது தர்மத்தை மீறின பாவம்னு சொல்ல முடியாது. ஏன்னா தர்மம் அப்படிங்கிறது 1, 5, 9. இந்த 1, 5, 9 கெடுக்கக்கூடிய பாவம் என்பது 4, 8, 12. அதாவது 4வது பாவத்தையும் 6வது பாவத்தையும் நம்ம கம்பேர் பண்ணாவே இந்த 4வது பாவம் தான் கொஞ்சம் இயற்கை அப்படி தர்மம் இதை மீறின பாவம். இந்த 6வது பாவங்கிறது அந்த மாதிரி இல்லை. ஆனால் ஏன் 6வது பாவத்தின் மீது நமக்கு நிறைய கோபம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 7க்கு 12வது பாவமாக வருவதால் தான் நமக்கு வந்து அதன் மீது ரொம்ப ஒரு கோபமும் ரொம்ப ஒரு இதுவும் இருக்குது பொதுவாகவே. அதாவது நடுநிலையாளர்கள்னு சொல்லும் போது, ஆனால் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது சத்திரியர்கள் என்பவர்கள் நல்லவர்கள் தான். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது புறம் சார்ந்த மனிதர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 12 பாவங்களில் 2, 6, 10 ஒரு பாவமும், 4, 8, 12 இன்னொரு பாவமும் இருக்குது. 4வது பாவத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது பாட்டு எந்திரம் மாதிரி அப்படியே போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. 8, 12 அதர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த அதர்மத்தை கட்டுப்படுத்த 8, 12 கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் தான் 2, 6. 10வது பாவம் தான் நம்ம தலைமை தாங்குதல்னு சொல்லுவோம். அதாவது இந்த 6வது பாவத்தை நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 12 பாவத்தில் 2, 6, 10 தான் நம்ம சத்திரியர்கள்னு சொல்கிறோம். அதில் 6வது பாவம் என்பது தளபதினு சொல்லலாம். 2வது பாவம் வரி வசூல் செய்கிறவங்க, 6வது பாவம் தளபதி, 10வது பாவம் அரசன். இப்போ அரசன் என்ன பண்ணுவார்னா, இந்த அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா 9வது பாவத்துக்கு 2வது பாவம், 9வது பாவத்தை அதை கெடுக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5வது வீட்டையும் 7வது பாவத்தை இந்த 10வது பாவம் கெடுக்கலை. அதாவது 7வது பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் 2, 6. அப்போது அரசன் என்பவன் பொதுமக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் கொஞ்சம் இருக்கும். அதாவது 30%, அதாவது இந்த 10வது பாவங்கிறது 7வது பாவத்துக்கு அது 4வது பாவமாக வருவதால் 30% பொதுமக்களுக்கு நன்மை செய்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ 6வது பாவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசனுக்கு கீழே அதாவது 2வது நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் தளபதி அப்படின்னு எடுத்துக்கலாம். அது அரசர் வந்து ஒரு என்ன வேலையை செய்கிறாரோ அந்த வேலையை வந்து கரெக்டாக செய்யக்கூடிய நபர் அவர் தான் 6வது பாவம். அதாவது ஒரு வேலையை அரசன் சொல்லிட்டாருன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொன்னார்னா கரெக்டாக அந்த வேலையை மட்டும் பண்ணுறவர், அந்த வேலையை அதிகமாகவும் பண்ணாமல் குறைச்சலும் பண்ணாமல் இருக்கிறவர். உதாரணத்துக்கு நம்ம ராமாயணத்தின் வழியாக சொல்லும் போது ராமரை 10வது பாவம் சொல்லலாம், அனுமனை வந்து நம்ம 6வது பாவமாக சொல்லலாம். ராமர் ஒரு வேலையை சொல்கிறாரு, அனுமன் அந்த வேலையை செய்கிறார். சீதையை போய் பார்த்துட்டு வந்தார், போய் பார்த்துட்டு வந்துட்டார், இடையில மாட்டிட்டார். மாட்டிட்டு வரும்போது அங்கே ஒரு அவருக்கும் அங்கே இருக்கிற நபர்களுக்கும் சண்டை வருது. ஆனால் வந்து அவர் வந்து பெரிய அளவுக்கு யாரையும் வந்து தாக்கலை, அவர் சிறை பிடிச்சிட்டு போகிறாங்க. உடனே அவர் அனுமன் சொன்னார், எனக்கு வந்து சீதையை பார்க்கறது மட்டும்தான் ராமன்கிட்ட கட்டளை, நான் வந்து உங்கள் கூட சண்டை போடுறது எனக்கு வந்த லிஸ்ட்டில் இல்லை. ஒருவேளை ராமன் அனுமதி கொடுத்தாருன்னா உங்கள் எல்லாரையும் நான் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பொறுப்பான நபர்னு சொல்லலாம். அதாவது தன்னுடைய தலைவன் என்ன சொன்னாரோ அதை செய்யக்கூடிய நபர் அப்படிங்கிறது தான் இந்த 6வது பாவத்துடைய ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். அப்போது ஏன் இந்த ராமனே நேராக போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ராமனே நேராக போனாலும் கூட அனுமன் மாதிரி அவரால் சிறப்பாக செயல் முடியாது. அதாவது ஒரு அலுவலகத்தில் ஒரு அதிகாரி மேனேஜர்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் 10வது பாவம், 6வது பாவங்கிறது அக்கௌண்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஷியரு, இந்த மாதிரி மற்ற துறையில் இருக்கிறவங்க ஒவ்வொரு துறையில் இருக்கிற நபர்கள் அந்தந்த துறைக்கு தலைமை தாங்கக்கூடிய நபர்கள் 6வது பாவமாகவும், 10வது பாவம் என்பது அந்த நிறுவனத்தோட தலைவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு அக்கௌண்டன்ட் ஆஃபீஸருக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாலேஜ் வந்து மேனேஜருக்கு தெரியாது. ஆனால் மேனேஜருடைய அனுமதி பெற்று தான் அந்த அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் வந்து எல்லா வேலையும் செய்வார். அப்போ இந்த 6வது பாவம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10வது பாவத்துக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற பாவம். இந்த 6வது பாவமே தலைமை தாங்கினா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அப்போ பிரச்சனை வந்துடும். அப்போ என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசன் ஆண்டு கொண்டு இருப்பான், அரசன் இறந்துருவான். இறந்தவுடனே அரசனுடைய பையனுக்கு 15-16 வயசு தான் ஆகும். உடனே அந்த அடுத்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தளபதி அதாவது சேனாதிபதினு சொல்லக்கூடிய நபர் அரசனாக மாறிடுவான். மாறும்போது தான் பார்த்தீங்கன்னா நீதி கொஞ்சம் ஓரளவுக்கு கெட ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, அரசனுக்குடைய இந்த 6வது பாவம் என்பது 7க்கு 12வது பாவமாக இருக்கிறதால இந்த பொதுஜனம் பற்றின ஒரு அறிவு வந்து இந்த 6வது பாவத்துக்கு இருக்காது.
அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த மாதிரி நபர்களை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிரச்சனைக்குரிய நபர்கள். ஆறாவது பாவத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பத்தாவது பாவம் சொல்லக்கூடிய வேலையை கரெக்டாக செய்கிறவங்க, ஆனால் அதே நபர் ஆட்சி பீடத்துக்கு வரும்போது அங்கே பிரச்சனை ஆகிடுது, அங்கே வந்து சர்வாதிகாரங்கிற மாதிரி ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த வகையில் ஏன் அப்படின்னா இப்போ அரசன் அப்படின்னு சொல்கிறவங்க பத்தாவது பாவங்கிறது நம்ம என்ன சொல்கிறதுனா தலைமை பொறுப்பு, தலைமை தாங்குதல், பதவி, அந்தஸ்து, ஆட்சி, அதிகாரம், ஆணையிடுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆறாவது பாவத்தில் அந்த மாதிரிலாம் ஆறாவது பாவங்கிறது பணிபுரிதல். பணிபுரிதல்னால் என்ன மாதிரி பணிபுரிதல்னா வெற்றியை தேடித்தரக்கூடிய நிலையில் பணிபுரிதல். ஒரு அதாவது ஆறாவது பாவங்கிறது வேலைக்காரன் சொல்கிறோம் இல்லையா, வேலைக்காரங்கிறது பொதுவான கான்செப்ட். ஆறாவது பாவங்கிறது பெரிய வேலைக்காரன், அதாவது அவனுக்கு கீழே நிறைய வேலையாட்களை வேலை வாங்கக்கூடிய நபர். அதாவது பெரிய நிறுவனத்தில் ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த 10 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய 10 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் இன்சார்ஜராக போட்டுட்டு அந்த அந்த நிறுவனத்துடைய மேல் அதிகாரி எம்டி என்ன சொல்லப்படக்கூடிய மேனேஜிங் டைரக்டர் என்பவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து அந்த 10 துறையில் இருக்கிறவங்கள தனித்தனியாக கூப்பிட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு தான் கேட்பார். ஒழிய அதே மேலதிகாரி அந்த 1000 பேர்கிட்ட தனித்தனியெல்லாம் போய் கேட்க மாட்டார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகம். நிர்வாகங்கிறது தனக்கு அடுத்த நிலையில் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட ரிப்போர்ட் வாங்குறது தான், போய் தனக்கு கீழ்நிலையில் இருக்கிற ஆளுகிட்ட போய் ரிப்போர்ட் வாங்குறது இல்லை. இதுதான் பத்தாவது பாவத்துடைய தன்மை. இந்த ஆறாவது பாவங்கிறது என்ன பண்ணுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு துறை சார்ந்த அறிவு தான் இருக்கும். இந்த ஆறாவது பாவத்தை நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஏழாவது பாவத்தை நம்ம பொது அறிவுன்னு சொல்லுவோம். எனது 3, 7, 11 இந்த ஆறாவது பாவம் கிடைக்கிறதுல மூணாவது பாவம் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். கம்யூனிகேஷனாக வரக்கூடிய தகவல்கள் இந்த மாதிரி விஷயத்தை தெரியாது. தகவல்களை சரியான ஒரு 30% தகவல்கள் தான் அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். நிறைய அந்த ஆறாவது பாவம் வளர்த்துருக்கிற நபர்களுக்கு பொதுவாகவே ஜென்ரல் நாலேஜ்னு சொல்கிற பார்த்தீங்களா பொது அறிவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். தனிப்பட்ட ஒரு துறை சார்ந்த அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு துறை சார்ந்த அறிவுங்கிறதுல ரொம்ப கில்லாடியாக இருப்பாங்க, அதனால் அதை அவங்க வெற்றி பெற்றுருவாங்க. அதாவது ஒருத்தர் வெற்றி பெறணும் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு துறையில் ஒருத்தர் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த துறை சார்ந்த அறிவு மட்டும் அவங்களுக்கு அதிகமாக இருந்தால் அந்த துறையில் வெற்றி பெற்றுருவாங்க. ஒரு படத்தில் கவுண்டமணியும் செந்திலும் பேசிக்குவாங்க. என்ன சொல்லு கவுண்டமணி என்ன சொல்லுவார்ன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் சொல்லுவார் அந்த படத்தில் என்ன சொல்லுவார்னா எனக்கு தெரிஞ்ச நண்பருக்கு 20 தொழில் தெரியும், அதனால் அவர் வந்து போய் அவரை போய் நாளைக்கு நம்ம பார்க்கலாம் போயிட்டு அப்படின்னு சொல்லுவார். உடனே கவுண்டமணி சொல்லுவார் ஒருத்தனுக்கு 20 தொழிலாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் எந்த துறை எந்த தொழில் அவனுக்கு தெரியாமல் இருக்கும், அதனால தான் 20 பேர்கிட்ட வேலை பார்த்துருப்பான், 20 தொழில் தெரியும்னு சொல்கிறான் அப்படின்வார். அதாவது எதுக்கு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு துறை சார்ந்து திரும்ப திரும்ப முயற்சி பண்ணும்போது அதில் வெற்றி பெறுகிறார். அதே நபர் வந்து பல துறை இந்த விஷயம் தான் ஆறாவது பாகங்கிறது. ஏழாவது பாவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரந்த அறிவுன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அது மூணாவது பாவம் இருக்கக்கூடிய திரிகோணத்தில் வந்துடுது இல்லையா. மூணாவது பாவங்கிறது கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, இதெல்லாம் வரக்கூடியது மூணாவது பாவம். அதனுடைய அடுத்த திரிகோணம் தான் ஏழாவது பாவம். ஏழாவது பாவத்துக்கோட அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களோட கலந்து ஆலோசித்தல் என்பது ஏழாவது பாவம். மற்றவர்களோட கலந்து ஆலோசிக்கும் போது நம்ம என்ன தெரியும்னா மற்றவர்களுடைய சூழல்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு வந்துடும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இருப்பதை மற்றவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொன்னாலும் குழம்பிடுவாங்க, அது வேறு விஷயம் ஓகேங்களா. அப்போது இந்த ஆறாவது பாவங்கிறது தானே எடுக்கக்கூடிய முடிவு, மற்றவர்களை கலந்து ஆலோசிக்காமல் தனக்கு என்ன தோணுதோ தனது சுய அறிவு என்னவோ தன்னுடைய சுய அறிவை மட்டுமே பிரயோகித்து செய்யப்படக்கூடிய செயல்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது அதில் வந்து கொஞ்சம் பொது நலம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம். இது வந்து ஆறாவது பாவத்துடைய ஒரு மைனஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதில் இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த ஏழாவது பாவம் எல்லாரும் திங்க் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணாமல் வேற மாதிரி திங்க் பண்ணக்கூடிய விஷயம்தான் இந்த ஆறாவது பாவத்துடைய பொதுவான ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் எப்படி திங்க் பண்ணுறாங்களோ அது முருகசுப்பு ஐயா நினைக்கிறேன் அவர் ரொம்ப அற்புதமாக சொன்னார். ஒருத்தர் வந்து ஒரு ஒரு நாட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த நாட்டில் எல்லாரும் செருப்பு தான் போட்டிருந்தாங்களாம். எல்லாரும் சரி, அவர் வந்து ஷூ தயார் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியிலேருந்து அவர் போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே எல்லாரும் வந்து செருப்பு போட்டிருக்கிறதால நாம் இங்கே ஷூ விற்க முடியாது, யாரும் செருப்பு ஆக மாட்டாங்க அப்படின்னு அவர் திரும்பி வந்துடுறாராம். இன்னொரு ஷூ தயார் பண்ணக்கூடிய கம்பெனிக்காரன் போய் பார்த்த உடனே அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய பார்வைக்கு இங்கே யாருமே ஷூ போடல, அப்போ நாம் வந்து நம்ம கம்பெனியை கொண்டாந்து இங்கே பண்ணால் நிறைய பேர் ஷூ வாங்குவாங்க, ஷூவுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும், அப்போ இமீடியட்டாக நம்ம கம்பெனியை கொண்டாந்து அங்கே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு
கம்பெனியை கொண்டாந்து நிறுவினார் அப்படின்வார். இதுதான் ஆறாவது பாவம் சார். அதாவது மற்றவர்களுடைய சிந்தனையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு வித்தியாசமான, ஏன்னா ஏழாவது பாவங்கிறது பொதுவான சிந்தனைன்னு சொல்லுவோம். ஏழாவது பாவங்கிறது பொதுவான சிந்தனை. இந்த ஆறாவது பாவம் அந்த பொதுவான சிந்தனையிலேருந்து மாறுபட்ட சிந்தனை. நம்ம பொதுவாக நம்ம என்ன பார்ப்போம், எல்லாரும் வந்து செருப்பு போட்டிருக்காங்க, அப்போ யாரும் ஷூ வாங்க மாட்டாங்கன்னு நினைப்போம். உடனே அவர் தான் நினைக்கிறார், இந்த ஆறாவது பாவம் வலுத்து இருக்கிறவர் பார்த்த உடனே இங்கே யாருமே ஷூ போட்டுல, அப்போ இங்கே ஷூ நிறைய பேர் வாங்குவாங்க, நாம் ஷூ யாரும் விற்காமல் இருக்கிறதால இங்கே யாரும் வாங்கலை, ஷூ அப்படின்னு ஒன்று இருக்கதே இவங்களுக்கு தெரியல பொழுது அப்படின்ட்டு அந்த மாதிரி சிந்தனையோட போயிட்டு அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னு ஒரு முருகு சுப்பாய் அவர்கள் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி தான் இந்த ஆறாவது பாவம் என்பது ஒரு தனித்த முயற்சி, அதாவது வந்து மற்றவர்கள் சிந்தனையிலிருந்து மாறுபட்டக்கூடிய முயற்சி. ரெண்டாவது வெற்றி ஒன்றையே திங்க் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி கூட சொல்லலாம். வெற்றி என்னவோ அந்த வெற்றியே வெற்றி மட்டும்தான் இலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த ஆறாவது பாவம். அதேமாதிரி மீண்டும் சொல்கிறேன், இந்த பத்தாவது பாவத்தை விட பலம் குறைந்த பாவம் தான் ஆட்சி அதிகாரம்ங்கிறதுலாம் பத்தாவது பாவத்தில் தான் இருக்கே ஒழி ஆறாவது பாவத்தில் இல்லை. ஆனால் ஆறாவது பாவத்தை வலிமையாக கொண்டவர்கள் ஆட்சி செய்யும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க ஈஸியாக வந்துடுவாங்க. ஏன்னா வந்து நம்ம எப்போதுமே வந்து ஒரு ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு பெரியவர் போயிட்டாருன்னா அதுக்கு அடுத்த நிலையில் யார் இருக்காங்க அவங்க தான் கொண்டாந்து கூடும். அந்த மாதிரி இந்த ஆறாவது பாவம் என்பது ஒரு நிலை சார்ந்தே போகக்கூடிய ஒரு ஒரு அமைப்பே போயிருந்தால அது எப்போதுமே அவங்க தலைமை தாங்குவதை விட வேறு யாருன்னா ஒருத்தருக்கு சேவை செஞ்சாங்கன்னா நல்லா பிரமாதமாக இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் அவர்களாகவே செயல்படுவதை விட வேறு ஒருத்தருக்கு அவங்க ஒரு துணையாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக செயல்படுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பத்தாவது பாவத்துக்கு கீழே இந்த ஆறாவது பாவம் இருக்கும்போது இந்த ஆறாவது பாவம் பிரமாதமாக வேலை செய்யும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறாவது பாவங்கிறது சில நேரத்தில் பத்தாவது பாவத்தை விட சில நேரத்தில் ரொம்ப ஒரு வலிமை வாய்ந்த அமைப்பாவோட இருந்துடும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு சீனியர் பர்சனல் அவர் தான் வந்து எல்லா வேலையும் அவருக்கு தெரியும். அவர் ஒரு நாலு நாள் லீவ் போட்டார்னா பார்த்தீங்கன்னா கம்பெனியில் யாருக்கும் வேலையை பிரித்து தர முடியாது. அதாவது இந்த ஆறாவது பாவம் அந்த ஆறாவது பாவத்துக்கு கீழே வேலை செய்கிறவங்க யாருன்னா நாலாவது பாவத்துக்காரங்களும் எட்டாவது பாவத்துக்காரங்களும் வச்சுக்கணுங்களேன். ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா பத்தாவது பாவம் தலைமை பொறுப்பு அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆறாவது பாவம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள், நாலாவது பாவம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய நபர்கள், எட்டாவது பாவம் கடைநிலை ஊழியர்கள் அதாவது ரொம்ப அறிவு அதாவது நம்ம ஸ்கில்டு லேபர் அப்படின்னு சொன்னால் அது ஆறாவது பாவம். அது லேபர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண வேண்டியதில்லை, ஸ்கில்டு லேபர் அப்படின்னா ஆறாவது பாவம், செமி ஸ்கில்டு லேபர் அப்படின்னா நாலாவது பாவம், அன்ஸ்கில்டு லேபர் அப்படின்னா எட்டாவது பாவம். அதாவது மூளையையே பயன்படுத்தாத நபர்கள் அப்படின்னா அது எட்டாவது பாவம், ஓரளவுக்கு மூளையை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் நாலாவது பாவம், மூளையை மட்டுமே பயன்படுத்தக்கூடியவர்கள் திறமையான நபர்கள் அறிவுபூர்வமான நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் இங்கே ஆறாவது பாவத்தை ஃபுல் ஸ்கில்டு லேபர் அப்படின்னு சொன்னால் ஆறாவது பாவங்கிறது பணிபுரிதல் மற்றவருக்கு சேவை செய்தல் அப்படின்னு ஒரு காரகம் இருக்குது. ரெண்டாவது லக்னத்தை இது கெடுக்கலை இந்த ஆறுங்கிறது. பத்தாவது வீட்டுக்கு திரிகோண பாவம் அப்படிடுது. பத்தாவது வீட்டுக்கு திரிகோண பாவம் அப்படின்னாவே பத்தாவது வீட்டுக்கு கிட்டத்தட்ட சமமான பாவம் அப்படின்னே ஆயிடுது. அதாவது மேனேஜர் அப்படிங்கிறவர் ஒரு எம்டி அப்படின்னு ஒருத்தர் பத்தாவது பாவமாக இருந்தால் சூப்பர்வைசர் அப்படின்றது ஆறாவது பாவம். அல்லது ஒரு துறையில் சிறந்து விளங்குறவங்க ஆறாவது பாவம் எடுத்துக்கலாம். ஒரு துறையில் வந்து இந்த துறையில் இவங்களை விட்டு அவர் யாழும் இல்லை வேறு இவர் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த நபரை வந்து நம்ம ஆறாவது பாவம் எடுத்துக்கலாம். அந்த வகையில் இந்த ஆறாவது பாவம் என்பது தனித்து இயங்குவதை விட ஒரு பெரிய ஆளுமை திறனோடு இருக்கிறவங்களுக்கு கீழே இயங்கும் போது அது சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது இந்த ஆறாவது பாவம் என்பது இந்த பத்தாவது பாவத்தை விட சில நேரத்தில் உயர்ந்ததாக இருக்கும், உயர்ந்த நிலையும் தரும். அந்த ஆறாவது பாவங்கிறது நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மன்னன் என்பது பத்தாவது பாவம்னா ஆறாவது என்பது தளபதினு சொல்கிறோம் இல்லையா. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம் பாருங்களேன், மகாபாரத்தில் பீஷ்மர் வந்து அந்த சேனைகளுக்கு சேனாதிபதியாக இருக்கார், துரியோதனன் தான் அரசன் அந்த நிலையில், துரியோதனனோ அல்லது அவருடைய அப்பாவோ. அங்கே பீஷ்மர் வந்து களத்தில் இருக்கிற வரைக்கும் அங்கே கௌரவர்கள் சேனையோட பலம் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. அவங்களால பாண்டவர்களால் கிருஷ்ணன் கூட இருந்தாலும் கூட எதுவும் பண்ண முடியல. ரொம்ப பெரிய அளவுக்கு முதல் கட்ட போரில் வந்து அவங்க நல்லா தான் வின் பண்ணிட்டு இருந்தாங்க. பீஷ்மர் அந்த போர்க்களத்திலிருந்து அப்புறப்படுத்தின உடனேயே அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாண்டவர்களுடைய பலம் வந்து உயர்ந்து போயிடுச்சு. அப்போ எதுக்கு சொல்ல வரோன்னா, சில நேரத்தில் இந்த ஆறாவது பாவம் என்பது பத்தாவது பாவத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பாவமாக இருக்குது.
ஏன்னா பத்தாவது பாவங்கிறது எப்போதுமே ஒரு பெரிய துறையில் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்துலையும் எல்லா வேலையிலும் அவங்களும் எடுத்து போட்டு செய்ய மாட்டாங்க, அவங்களுக்குன்னு சில முக்கியமான தளபதியில் வச்சுருவாங்க. இப்போ தான் அரசியல் கட்சியில் பாருங்களேன், அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் மாவட்ட செயலாளர்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அரசியல் கட்சி தலைவர் பத்தாவது பாவம்னா மாவட்ட செயலாளர்கள் ஆறாவது பாவம், அந்த மாவட்டம் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் வந்துடும். யார் யாருக்கெல்லாம் ஆறாவது பாவம் வலுத்துருக்கோ அவங்க மாவட்ட செயலாளராக இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்சியை வந்து பிரமாதம் நடத்துவாங்க. அதே அவங்களுக்கு பத்தாவது பாவம் வலு ஓங்கி இருந்தால் அவங்க கட்சி விட்டு வேற கட்சிக்கு மாறிடுவாங்க, தலைமை பொறுப்புக்கு தான் ஆசைப்படுவாங்க. இது ஆறாவது பாவம் என்பது தலைமை பொறுப்புக்கு ஆசைப்படக்கூடிய பாவம் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் தலைமைக்கு கட்டுப்பட்டு தலைமைக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாவம். அந்த வகையில் இந்த ஆறாவது பாவத்தில் நிறைய விஷயத்தை நம்ம பார்க்கும்போது உத்தியோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு 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 முக்கியமான அமைப்பு. இந்த உத்தியோகம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துக்கு நமக்கு தேவையானது, ஆளுமை பண்புங்கிறது நமக்கு வந்து தேவையாதான். ரெண்டாவது கடன் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் என்பது ரொம்ப அவசியம்தான். ஏன்னா கடன் இல்லை அப்படின்னா நம்ம எதுவும் பண்ணவே முடியாது. ஒரு வீடு கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு 30 வயசில் ஒருத்தர் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றாருன்னா அவர் எல்லா பணத்தையும் அவர் கையில் இருக்கிற பணத்தையெல்லாம் போட்டு வீடு கட்ட முடியாது. அதாவது ஆறாவது பாவம்னு சொல்லக்கூடிய கடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைந்த வட்டிக்கு வாங்கக்கூடிய கடன் என்பது தான் ஆறாவது பாவம். அதிகமான வட்டிக்கு வாங்கக்கூடிய கடன் ஆறாவது பாவம் இல்லை. அப்போ குறைந்த வட்டிக்கு, அதாவது ஒரு 10% இன்ட்ரெஸ்ட், 9% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வாங்குறாங்க பார்த்தீங்களா, இந்த கடன் தான் ஆறாவது பாவம். அதேமாதிரி ஆறாவது பாவத்தில் வழக்கு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆறாவது பாவத்தில் வழக்கு அப்படின்னாவே வழக்கில் ஜெயிக்கிற நபர் தான் ஆறாவது பாவம். வழக்குனா அது நான் அதை நம்ம மீது மற்றவர்கள் போடக்கூடிய வழக்குன்னு சொல்கிறத விட நாம் மற்றவர்கள் மீது போடக்கூடிய வழக்கு தான் ஆறாவது வீடு. நாம் அதாவது ஜெயிக்கிறவங்க ஒருவேளை ஒருத்தருக்கு ஆறாவது பாவத்துடைய தசாபுத்தி ஓடுது அப்படின்னா அந்த வழக்கில் அவர் தான் ஜெயிப்பார். அவர் மீது மற்றவங்க வழக்கு போட்டாலும் சரி, இவராகவே வழக்கு போட்டாலும் சரி, இவர் தான் ஜெயிப்பார். ஆனால் என்ன ஒன்று, திருமணத்துக்கு இந்த ஆறாவது பாவங்கிறது ஒரு சாதகம் இல்லாத பாவமாக தான் வருது. ஏன் அப்படின்னா இந்த இது 7-12 பாவமாக போயிருந்தால எப்பொழுதுமே ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு ஒரு வெற்றி மனப்பான்மையோடு இருக்கிறவங்க மற்றவங்க கூட நல்லா பழக மாட்டாங்க ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறாவது பாவம் என்பது அந்த உயிரினம் உற்பத்திக்கு வந்து ரொம்ப தடையை தரக்கூடிய பாவம் தான். அதாவது ஐந்தாவது பாவம் தான் குழந்தை பிறப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த ஆறாவது பாவங்கிறது பார்த்தீங்கன்னா ஐந்தாவது பாவத்துடைய வீரியத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடிய பாவமாயிடுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு திருமண பந்தம் அந்யோன்யம், கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படிங்கிறது இங்கே வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. திருமண முறிவுன்னு சொல்லும்போது அது ஜாதகருக்கு எந்த பாதிப்பும் தராது, ஏன்னா 7க்கு அது 7க்கு தான் 12 ஒழிய லக்னத்துக்கு 12 இல்லை. இருந்தாலும் கூட இந்த ஆறாவது பாவம் வலுத்து இருக்கிற நபர்கள் மற்றவர்களிடம் பழக முடியாமல் போகிறதால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணங்கள் பொருள்கள் இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அனுபவிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் 4வது பாவத்தை கம்பேர் பண்ணும்போது 6வது பாவம் அவ்வளோ மோசம் இல்லை. அந்த என்ஜாய்மெண்ட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது தன்னுடைய பொருளை அனுபவிக்கும் யோகம் அப்படின்னு பார்க்கும்போது 6வது பாவங்கிறது 4வது பாவத்தை விட கொஞ்சம் பரவலன்னு சொல்லலாம். 4வது பாவங்கிறது 5க்கு 12வது வீடு. அதாவது நம்ம 12 பாவத்திலேயே ஒற்றைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவங்கள்னு பிரிக்கும் போது எல்லா பாவங்களும் ஏதோ வகையில் ஒரு சில பாவங்களை கெடுக்கும் என்பது தான் விதி இங்கே. ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 என்பது லக்னத்துக்கு பெரிய அளவுக்கு தீமை இல்லை, அது நடுநிலைன்னு எடுத்துக்கலாம். 2வது வீட்டுக்கு சாதகம். 4 என்பதும் லக்னத்துக்கு தீமை இல்லை, ஆனால் லக்னத்துக்கு 70% தீமை. ஆனால் 6ங்கிறது நம்ம 70% தீமை நம்ம சொல்லலை, அது 50%ன்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம். அந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறதும் இந்த 6வது பாவங்கிறது ஓரளவுக்கு இந்த என்ஜாய்மெண்ட் சம்பந்தமான விஷயத்துக்கு இது ஒரு சாதகமான அமைப்பில் தான் இருக்குது. இந்த என்ஜாய்மெண்ட்டை வந்து கெடுக்கிற அமைப்பெலாம் இல்லை. என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு அதாவது போது என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தை ஓரளவுக்கு அனுபவிக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனால் இந்த 6வது பாவம் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் வீக்காகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொது ஜனம் அப்படிங்கிறது தான். உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்களேன், இந்த 6வது பாவம் வலுத்து இருக்கிறவங்க மற்றவரோடு இணைந்து செயல்பட மாட்டாங்க, அவங்க எப்பவுமே தனக்குன்னு தனி ஒரு பாதை அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு ஒரு நாட்டில் நிறைய பேருக்கு 6வது பாவம் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த நாடு வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்குது, தனி நபர் பயன்படுத்தக்கூடிய வாகனம் இருக்குது. இப்போ எல்லாருமே காரில் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு பஸ்ஸில் நம்ம பயணம் செய்யும் போது ஒரு பஸ்ஸில் வந்து 60 பேர் பயணம் செல்லலாம், 60 பேர் பயணம் ஒரு பஸ்ஸில் உட்காந்துட்ருக்காங்க, 60 பேர் போயிட்டுருக்காங்க. இப்போ 60 பேரும் காரில் போனாங்கன்னா என்ன ஆகும், அப்போ பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகிடல, 60 பேர் ஆளாளுக்கு ஒரு கார் வாங்கிட்டு போனால் முடியாது இல்லையா.
இதுதான் இந்த ஆறாவது பாவத்துடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். அதாவது சமூகம் பொது நலம் அப்படிங்கிறதுக்கு குறைஞ்சிரும். அப்போ எல்லாரும் கார் யூஸ் பண்ணால் என்னாகும், பெட்ரோல் அதிகமாகும். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் நிறையாவும். ஆனால் எல்லாரும் ஒன்றா காரில் போனால் எப்படி இருக்கும், ஒன்றா பஸ்ஸில் போனால் எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆறாவது பாவங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏழாவது பாவத்தில் இருக்கக்கூடிய நிறைய காரகத்தை இது முறியடிக்கிறதால இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு கொஞ்சம் எதிரான பாவமாக தான் வருது. மீண்டும் கன்வி பண்ணுறோம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். கன்வி பண்ணுறோம் சார். அப்புறம் இந்த ஆறாவது பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த மைனஸ் பாயிண்ட்னு பார்க்கும்போது, ஏற்ற தாழ்வுகள் தாழ்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பாவத்தில் இந்த ஆறாவது பாவம் தான் முதன்மையான பாவமாக இருக்கும். அதாவது ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லும்போது ஆறாவது பாவங்கிறது எப்பவுமே ஏற்றத்தை தான் குறிக்கும், இறக்கத்தை இல்லை. ஆக்சுவலாக அது ஏற்றம்னு ஒன்று இருக்கும்போது இறக்கமும் நிறைய இருக்கும். அதாவது ஏற்றம் அப்படின்னு பார்க்கும்போது, உயர்வு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புள்ளியும், அங்கிருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடம் தாழ்ந்த இடம் தான் நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்களேன், ஒரு கோபுரம், ஒரு மாடி வீடு, ஒரே ஒரு ஒரு ஊரில் ஒரே ஒரு மாடி வீடு இருக்குன்னா மற்றவங்க மற்றதெல்லாம் நிலப்பரப்பாகவே இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆறாவது பாவங்கிறது ஒருத்தருக்கு வெற்றியை கொடுத்தும் மற்றவங்களுக்கு தோல்வியை கொடுத்தோம், இல்லை மற்றவங்க வந்து அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு அமைப்பை உண்டாக்கிடும். அதாவது புறம் சார்ந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், அதாவது மனிதன் முதல் முதல்ல நாடோடியாக இருந்து அவனுக்குன்னு ஒரு நாகரிகம் வளர்ந்த காலகட்டத்தில் அவனாகவே என்ன பண்ணான்னா, அவனுக்குன்னு ஒரு தலைவனை உருவாக்கிக்கிட்டான். ஏன்னா ஒரு தலைவன் அப்படின்னு இல்லை அப்படின்னா ஒரு நாடோ அல்லது ஒரு ஒரு ஊரோ அல்லது குழுவோ சிறப்பாக இருக்க முடியாது. அங்கே நீதி நேர்மையை நிலைநாட்டணும். அப்போ நீதி நேர்மை நிலைநாட்டணும்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்திலேருந்தே சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா ஒரு ஆட்சியை வந்து மத்திய அரசை வந்து மாநில அரசை கலைச்சிரும். முதல்ல அவங்க சொல்லக்கூடிய இதுவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஒரு ஒரு மாநிலத்தில் நிறைய கலவரங்கள் நிறைய வெடிக்குது அப்படின்னா இம்மிடியேட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் என்ன, நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், சமூக விரோதிகள், இவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் தான் வந்து இந்த ஆறாவது பாவம். ஏன்னா ஆறாவது பாவம்னு பார்க்கும்போது இந்த பன்னிரெண்டாவது வீட்டை கட்டுப்படுத்தக்கூடிய பாவம், அதாவது நம்ம பொதுவாக நமக்கு தீமை தரக்கூடிய அந்த பன்னிரெண்டாவது வீட்டை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆறாவது பாவம் தான். அப்போ இந்த ஆறாவது பாவம்னு பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரளவுக்கு அதில் வந்து ஒரு ஒரு தர்மம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அது தர்மம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது பாவத்தை அது கெடுக்கலை. தர்மம், நியாயம், நேர்மை, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒன்பதாவது இது இந்த பாவம் தான் ஒன்பதாவது பாவம்னு இந்த பாவத்தை இந்த ஆறாவது பாவம் கெடுக்கலை. அப்போது அந்த ஆறாவது பாவங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தர்மம் அப்படிங்கிற வழியில் தான் நின்று செயல்படுது. உதாரணத்தை நீங்கள் பாருங்களேன், ஒரு சினிமான்னு எடுத்திங்கன்னா ஹீரோ அப்படிங்கிறது ஆறாவது பாவம் தான், அவனும் வீரமாக தான் இருப்பான். வில்லன் அப்படிங்கிறது ஆறாவது பாவம் தான். ஆனால் வில்லனுடைய அந்த வீரம் என்பது பார்த்தீங்கன்னா அதர்மத்துக்கு உட்பட்டது, அங்கே 6-8 இருக்கும். ஆனால் ஹீரோவோட வீரம் என்பது 6-10 ஆகும். சினிமா நம்ம பார்க்கும்போது யாராக இருந்தாலும் ஒரு படத்தில் வந்து முதல்ல எல்லா ஹீரோவும் ஒரு ஹீரோ அப்படின்னாவே அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் அடிக்கிறவன் தான் ஹீரோ. 10 பேர் அடிச்சுட்டு அந்த 10 பேரும் திரும்பி பயந்து ஓடிட்டாங்கன்னா அப்போ தான் அந்த படம் அந்த ஹீரோ மேலே நமக்கு வெறுப்பு ஒரு இன்வால்மெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு சிவாஜி கணேசனும் எம்ஜிஆர் நடிப்பு துறையில் ஒரே காலகட்டத்தில், சிவாஜியை விட எம்ஜிஆர் கொஞ்சம் ஜூனியர் தான், ஜூனியராக என்ன தெரியல எனக்கு, சரியாக தெரியல எனக்கு. பட் இருந்தாலும் கூட நிறைய படங்கள் நடித்தவர் சிவாஜி கணேசன் தான், அது ஒன்றும் நல்லா தெரியும், நடிப்பு திறகுன்னே சொல்லலாம். ஆனால் சிவாஜி கணேசனோட படத்தில் வீரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், எம்ஜிஆர் படத்தில் வீரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா சிவாஜியை விட எம்ஜிஆர் மூத்தவர் தான். இருந்தாலும் கூட அந்த எம்ஜிஆர் படத்தில் ரொம்ப வீரமான சீன்கள் நிறைய இருக்கிறதால பார்த்தீங்கன்னா மக்களால் அது வரவேற்கப்படுது. அதனால தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர்னு சொன்னாங்க. ஆனால் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம்னு சொன்னாங்க. புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நடிகரை போயிட்டு தலைவனாக்கிட்டாங்க பார்த்தீங்களா. அதாவது சிவாஜி கணேசனுக்கு நடிப்பு நடிகர் திலகம் தான், அதாவது அவர் வந்து நடிப்பு துறையோடு அப்படியே விட்டுட்டாங்கள ஒழிய. ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் நம்ம என்ன பண்ணாங்கன்னா புரட்சி தலைவர். ஏன்னா அந்த படத்தில் அவர் எல்லாரும் அடிக்கிறாரு, எதிரிகளை துவம்சம் பண்ணுறாரு. அப்போது எப்போதுமே நம்ம